டீனேஜர்ஸ் பல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்களுக்கான ஹெல்த் கேர், ஆண்களுக்கான ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களோட சுபா பகிர்ந்துட்டு இருக்கேன். நிறைய வாட்டர் குடிங்க, ஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலி மசில்ஸ் அந்த துடைகள் இறுக்கமா இருக்கக்கூடிய பெல்விக் எக்ஸசைஸ் இந்த இடுப்புக்கு கீழே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பா மஸ்ட் பண்ணணும். உடல் சார்ந்த ஆரோக்கியமான உடற்பயிற்சி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ரெகுலரா பண்ணுங்க. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு 15 பழங்கள் உணவுகள் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். 24 மணி நேரம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அந்த மசில்ஸ் வந்து நல்ல இறுக்கமா இருக்கணும் பிரைவேட் பார்ட்ல. இந்த மாதிரி உணவுகள் நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த விரைப்பு வந்து குறையாது. ஆல்ரெடி விரைப்பு பிரச்சனை இருந்தாலும் எப்பவுமே இருக்க அப்படியே நல்ல இறுக்கமா இருக்கும் தளர்ந்திருந்தாலும் இந்த உணவுகள் பழங்கள் இப்ப நான் அடுத்தடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறத மஸ்ட் ரொட்டீன் எவ்ரிடே ஹீட்டிங் லைஃப் ஸ்டைல்ல ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏதாவது ஏற்படுத்துது, உங்களுக்கு வந்து சில உணவுகள் சில ஃப்ரூட்ஸ் பழங்கள் உங்களுக்கு சேரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய முதல் உணவு என்ன, உணவுன்னு சொல்ல முடியாது, அது பழம். பழத்துல கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா மாதுளை பழம். சோ ஆண்கள் தொடர்ந்து இந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் படுத்தக்கூடிய பீட்ரூட் அண்ட் மாதுளை பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். 4 சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவகாடா, வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப ஆண்களுடைய பிரைவேட் பார்ட்டுக்கு சிறந்தது. மேஜரா இருக்கக்கூடியது வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்ல சிட்ரஸ் ஆரஞ்ச் அல்லது எலுமிச்சை பழம் அல்லது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஞ்சர், நல்ல ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நேச்சுரலாகவே அந்த ஒரு உணர்வு தூண்டுதலை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், எஸ்பெஷலி வாட்டர்மெலன் அண்ட் ஜிஞ்சர் காம்பினேஷன் சேரும் பொழுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் கார்லிக். நைட் அதாவது ஈவினிங் போல ஒரு பூண்டு பால், பூண்டு கஞ்சி இந்த மாதிரி நீங்க வந்து பூண்டு அதிகமா உணவுல எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு விரைப்பும் சரி அந்த தூண்டுதல் உணர்வு ஹாப்பி மூடை வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து பூஸ்ட் படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து எஸ்பெஷலி ஜிங்க் நிறைந்த உணவுகள், மெக்னீசியம், பொட்டாசியம் அண்ட் மெட்டபாலிசம் வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி. இப்போ நான் இந்த உணவுகள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பழங்கள் சாப்பிடும் பொழுது எல்லாமே ஈக்குவல் பேலன்ஸாக கிடைக்கும். ஸ்ட்ராபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் இருக்கு, ஓகே, அண்ட் பனானா, எனி கைண்ட் ஆஃப் பனானா அப்படியே தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்ற ஒரு பழக்கம். பிரேசில் நட்ஸ், நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முந்திரி எடுத்துக்கலாம், மிக்சடு நட்ஸ், முந்திரி, ஆல்மண்ட்ஸ், வால்நட்டு, எஸ்பெஷலி பிரேசில் நட்ஸ், பாதாம், இது எல்லாமே சேர்ந்து தான். பட் நட்ஸ், வால்நட் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரைவேட் பார்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அண்ட் காஃபி அளவுக்கு மீறி எடுக்க வேண்டாம், பட் வெரி ரேராக வச்சுக்கோங்க. காஃபியும் வந்து நல்ல அந்த உணர்வு அந்த ஹாப்பி மூடை வந்து ஏற்படுத்தும். டார்க் சாக்லேட், ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம், பட் டூ மச்சாக நான் வந்து சொல்ல மாட்டேன். காஃபியும் சாக்லேட்டும் கொஞ்சம் மீடியமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயிஸ்டர், சால்மன் ஃபிஷ், ஒமேகா ஃபேட்டி 3 ஃபிஷ்ஷஸ் நிறைய எடுத்துக்கலாம், எக்கு, நாட்டுக்கோழி முட்டை, ஸோ இந்த மாதிரி உணவுகள் நிறைய நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் ஃபெனுகிரிக், ரொம்ப ரொம்ப உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப ஹேருக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபெனுகிரிக் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்பவே நல்லது. மோஸ்ட் பவர்ஃபுல் என்ன அப்படின்னா சாஃப்ரான், குங்குமப்பூ பாலில் போட்டு குடிக்கிறது. இப்போ பாலோடு நான் எப்படி அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பூண்டு இப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம், அதே போல் சாஃப்ரான், சாஃப்ரான் மில்கும் குடிக்கும் பொழுது நல்ல ஒரு பூஸ்ட் லெவலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் பெப்பர்ஸ், பெப்பர்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஸ்பைசி, பட் அளவோடு எடுத்துக்கோங்க. இதுவுமே அந்த தூண்டுதல் உணர்வு. ஏன்னா கமெண்ட்ல நான் தொடர்ந்து பாக்குறேன், ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து லாக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் நீங்க எடுக்கும் பொழுது அந்த ஹாப்பினஸ் உணர்வை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த தூண்டுதலை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கும்.
ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நாட் ஒன்லி லைக் தட், பிரைவேட் பார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இப்ப நான் சொன்ன இந்த பீட்ரூட், மாதுளப்பழம் பிளட் அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷன் சத்துக்களும் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். ஸோ எடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமா நீங்க எடுக்கணும், அதுதான் சுபா ஒவ்வொரு நாளும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஹீட் ஹெல்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமா சாப்பிட்டீங்க அப்படின்னா சீரியஸாவே எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மேஜரான பிரச்சனைகள்ல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வந்துடலாம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஹீட் ஹெல்தி, சீக்கே.